ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்வாராக. வாங்க இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன அப்படின்னா, ரெஃபரன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிருப பாடம் என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாட்டின் நிருப பாடங்களில் 2 தெசலோனிக்கேயர் 3:3 நீங்கள் வேதத்தை திறந்து வாசித்து அந்த வசனத்தை ஆன்சராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கமெண்டில் கொடுக்க போகிறீங்க. இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன அப்படின்னா, 2 தெசலோனிக்கேயர் 3:3 என்ன என்பதை சொல்ல வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வேதத்தை திறந்து படிக்கணும், ஆன்சரை நீங்கள் வசனத்தை ஆன்சராக நீங்கள் அனுப்பணும். நிறைய பேர் நீங்கள் வந்து பங்கேற்கிறீங்க. அநேகர் வந்து கமெண்டில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண உடனே ஒரு சில சகோதரிகள் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், ரொம்ப இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க, பிரதர்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து பார்க்கலாம் என்ன வசனம் அப்படின்னா, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு உன்னை மீட்டு கொண்டேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள், பாவங்களை அகற்றி விட்டாராங்க, நம்மளை விட்டு மீட்டு கொண்டாராம். அவர் விரும்புகிறது என்னென்னா, ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும், ஆண்டவர் பக்கமாக நாம் அவரை நோக்கி திரும்பி பார்க்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். செப்டம்பர் மாத பைபிள் கிஸில் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த நாளிலே பிறந்தநாள் காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உள்ளார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை மனமாற நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் திருமண நாள் காணுகின்ற தம்பதியருக்கு அன்பின் திருமண நாள் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பலுகி பெருகச் செய்வாராக, வழி நடத்துவாராக. இந்த நாளின் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் கவலைகளெல்லாம் ஆண்டவர் மேலே வச்சுருங்க. இந்த நாளின் தேவைகளையெல்லாம் அவர் சந்திப்பார். உங்களுக்கு இந்த நாளில் என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?